படிப்பது போல நடிப்பார்கள் சில மாணவர்கள், ஆனால் இவர் நடிப்பதனால்தான் படிக்கிறார்கள் பல மாணவர்கள். சூரியனை பற்றி பேச வருகிறார். அகரம் தந்த சூர்யா, சிகரம் தொட்ட சூர்யா. திரு சூர்யா அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும், திரு உலகநாயகன் அவர்களுக்கும், கலைத்துறையை சார்ந்த அத்தனை பெரியவர்களுக்கும், நண்பர்களுக்கும், கலைஞர் அவர்களோட 100வது ஆண்டுக்கு வந்திருக்கிற அத்தனை குடும்பத்தாருக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கலைஞர் அவர்கள் கலைத்துறைக்காக அர்ப்பணிச்சுக்கிட்ட அத்தனை வருஷங்களும் நாட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். அவரோட கலைத்துறைக்கான அந்த பிணைப்பு ரொம்ப ரொம்ப ஆழமானது. அதை பற்றி ஒரு சில உதாரணங்கள் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவை 1952 ரிலீஸ் ஆன பராசக்தி படம். அதில் சிவாஜி சார் அவர்கள் குணசேகரன் கேரக்டர் நடிச்சிருப்பார். அப்போது ஒரு போலீஸ்கார் கேரக்டர் அந்த காட்சியில் இருக்கும். கை ரிக்ஷா கூட்டி எடுத்து ஒருத்தர் உள்ளே வருவார். அதை பார்த்து வருத்தப்படுற சிவாஜி சார் அவர்கள், என்ன இது, ஒரு விலங்கு எடுத்துகிட்டு போகிறத ஒரு மனுஷன் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு வருத்தப்பட்டு பேசுவார். அதுக்கு நக்கலாக கிண்டலாக அந்த போலீஸ்கார் கேரக்டரை, ஏன் நீ வேணால் ஆட்சிக்கு வந்து அதை மாற்றி காட்டேன் அப்படின்னு நக்கலாக பேசுவார். அந்த வசனம் கலைஞர் அவர்கள் எழுதினது. கட் பண்ணா 17 வருஷம் கழித்து அவர் சிஎம் ஆகிறாரு. கைரிக்ஷா அதுலேருந்து ஒழிக்கப்படுது. ஸோ கலையை வந்து அரசியலாகவும் அரசியலை கலையாகவும் பார்த்தவர். தான் கண்ட கனவை அவரே சட்டம் போட்டு மாற்றி காட்டின முதல் படைப்பாளி. தமிழ் சினிமாவின் ஆளுமலைகளான திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் சிவாஜி சார் அவர்களுக்கும் அவங்க கதாநாயகன் நடித்த முதல் படத்துக்கு வந்து வசனம் எழுதினவர். கிட்டத்தட்ட 22 வயசில் ஆரம்பித்து 2011 வந்து பொன்னர் சங்கர் படம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 65 ஆண்டு காலம் சினிமா துறையோடு சேர்ந்து பயணித்தவர். அது அவர் ஒரே படைப்பாளியாகவும் ஒரே தலைவராகவும் உலக தலைவராகவும் நான் கலைஞர் அவர்களை மட்டும்தான் பார்க்குறேன். இப்படி ஒரு பிணைப்பு 2 துறைக்கும் சேர்ந்து வேற எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அதே மாதிரி இப்போவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு சொல்கிற அந்த மனோகரா படத்தோட முழு வசனத்தையும் சிறைச்சாலையில் இருக்கும் போதே எழுதினவர். எப்பவுமே ஒரு சினிமாங்கிறது வந்து பொழுதுபோக்கு மட்டுமே கிடையாது, அது சாமானிய மக்களோட பிரச்சனைகளை பேசணும், சாமானிய மக்களோட வாழ்க்கையை பேசணும். அது புராண நடையிலையோ நாடக நடையிலையோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. சினிமாங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது ஒரு ஆயுதம். அதை நல்வழிப்படுத்தினா, அது ஒரு நல்ல படமாக நல்ல வழியாக யூஸ் பண்ணால் சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த ட்ரெண்டை செட் பண்ணதே வந்து நம்ம கலைஞர் அவர்கள் தான். அரசியலில் பல மாற்றங்கள் எடுத்து வந்திருக்கிறாரு. பெண்களுக்கான சொத்தில் வந்து சம உரிமையாகட்டும், இல்லை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகளாகட்டும்னு அரசியலில் பல மாற்றங்கள் எடுத்துகிட்டு வரும்போதும் சினிமாவை கைவிடாமல் கூடையே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அதனாலேயே அவரை ஆசையாக மரியாதையாக கலைஞர் என்று கூப்பிடுறோம். ஏன்னா முதல்ல அவர் படைப்பாளி. அப்படிப்பட்ட படைப்பாளி அவர்களுக்கு இந்த கலைத்துறை எல்லாரும் சேர்ந்து 100வது ஆண்டு விழா எடுக்கிறத ரொம்ப முக்கியமான விழாவாக பார்க்குறேன். கலைஞர் அவர்களுக்கும் அவரோட எழுதுகோளுக்கும் என்னோடய மரியாதைகள். இந்த விழாவில் நானும் பங்கெடுத்துக்கிறேன். அவரை பார்த்துருக்கேன், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி.